வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செபி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. செபி என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க? ரீடெய்ல் ட்ரேடர்ஸ் நமக்கு அவங்க கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளாவும் டீட்டெயிலாவும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நாம பார்க்க போற இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை உங்க மத்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம சேனல முதல் தடவை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்க இமீடியட்டா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கறத எனக்கு தெரியப்படுத்துறதுக்கு லைக் பண்ணி உங்க கமெண்ட் கொடுங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத செபி வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேஷ் மார்க்கெட்ல ஷார்ட் செல்லிங் பண்றவங்களுக்கான மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. கேஷ் மார்க்கெட்ல நார்மலா நாம செல் போறோம் அப்படின்னா அதுக்கான மார்ஜின் ரெகுலர் மார்ஜினை விட இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், லோக்கல் அண்ட் ஃபாரின் அண்ட் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே அப்ளிகபிள் பண்ணிருக்காங்க. சோ நாம வந்து ரெகுலரா கேஷ் மார்க்கெட்ல ஷார்ட் செல்லிங் போறோம் அப்படின்னா ரெகுலரா நம்ம 20% தான் மார்ஜின் வந்து வச்சிருப்போம். 20% மார்ஜின் தான் தேவை. பட் இந்த கமிங் வீக்ல இருந்து அதை 40% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். டீட்டெயில் தேவைன்னா இதை படிச்சுக்கோங்க. So, 40% வந்து கமிங் நெக்ஸ்ட் வீக்ல, அதாவது 26th இருந்து ஷார்ட் செல்லிங் போறவங்க அவசியம் 40% மார்ஜின் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறது இன்ட்ரடியூஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து செபி சொல்லியிருக்கிற ரூல், செபி சொல்லியிருக்கிற அந்த தகவல்ல முக்கியமான ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். அண்ட் ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட், பேங்க் ஸ்டாக்கை பத்தி நமக்கு தெரியும். MWPL மார்க்கெட் வைட் வந்து 95% இருந்தாதான் ஒரு ஸ்டாக் வந்து பேன் பண்ணுவாங்க. சோ அந்த மார்க்கெட் வைட் லிமிட்டை வந்து 50% ஆக்கியிருக்காங்க. சோ ஒரு ஸ்டாக் வந்து 95% ரீச் ஆனதான் மார்க்கெட்ல எஃப்என்டோட வந்து பேன் பண்ணுவாங்க. பட் இனி வந்து இந்த சர்டன் பீரியட், அவங்க கொடுத்துருக்க பீரியட்ல வரைக்கும் மார்க்கெட் வைட் லிமிட்டை 50% ஆக்கியிருக்கிறது ஒரு விஷயம். இந்த ரெண்டு பாயிண்ட் தான் செபி சொல்லியிருக்கிற அனௌன்ஸ்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய, ரீட்டெயிலர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். மார்க்கெட் வைட் லிமிட்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க, ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு மேல இருக்கிற ஐ ஐகான்ல அந்த வீடியோட லிங்கை நான் ஷேர் பண்றேன். வீடியோட எண்ட்லயும் ஷேர் பண்றேன். நீங்க போய் ஒரு ஸ்டாக்கை எப்படி பேன் பண்ணுவாங்க, ஏன் பேன் பண்றாங்க, மார்க்கெட் வைட் லிமிட்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஐ ஹோப் செபி அனௌன்ஸ்மெண்ட், செபி கொடுத்த அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல ரீட்டெயிலர்ஸ் ஆன நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு கண்டிப்பா தேவையான தகவலை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுங்கிறத எனக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா உங்க மொபைல்ல டெலிகிராம் ஆப்ல போயிட்டு TTZ Tamil அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. மார்க்கெட் சம்பந்தமான வேற தகவல்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதுக்கான விளக்கங்களை நான் கொடுக்கிறேன். தேங்க்யூ சோ மச், ஹாவ் அ கிரேட் டே. இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.